ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க் இருக்குது, எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்து படிங்க, நான் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன். என்னாச்சு ஹன்சிகா? நான் கொஞ்ச நேரம் உட்காந்து என் ஒர்க்கை பார்க்க முடியாது, அதுக்குள்ள நீங்க சேட்டைய ஆரம்பிச்சிருவீங்களே. ஹன்சி பயப்படாதம்மா, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம், பயப்படாத, தைரியமா இரு. டாக்டர், எங்கள் அம்மா கோமாவிலேருந்து முடிச்சுக்கிட்டான்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு, என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அம்மா கோமாவிலேருந்து முடிச்சாங்க, மறுபடியும் கோமாவுக்கே போயிட்டாங்க. ஏன் டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அம்மா கோமாவிலேருந்து முடிச்சாங்களா, ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க, நானும் சொன்னேன், அதை கேட்ட அதிர்ச்சியில் மறுபடியும் கோமாவுக்கே போயிட்டாங்கம்மா. என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்க, எங்கள் அம்மாவே ரொம்ப நாள் கழித்து இப்போதான் கோமாவிலேருந்து வந்தாங்க, அவங்கள்ட்ட நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, மறுபடியும் இப்படி பேசி எங்கள் அம்மா கோமாவுக்கே அனுப்பிட்டீங்களே டாக்டர், உங்களுக்கு ஃபீஸ் தானே வேணும், அதை என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனே டாக்டர். ஐயோ அம்மா அம்மா, இப்படி மறுபடியும் போய் படுத்துக்கிட்டீங்களே, இனிமேல் நீங்கள் எப்போம்மா முடிப்பீங்க? டாக்டர், ஒரு குழந்தைக்கு எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க டாக்டர், நான் உள்ளே அனுப்பட்டுமா? என்னமா கேள்வி, உடனே அனுப்புமா. ஓகே டாக்டர். குழந்தைக்கு என்னாச்சுமா? டாக்டர், இந்த குழந்தை பேர் ஹன்சிகா, நான் இவளோட கிளாஸ் டீச்சர் டாக்டர். இவள் கிளாஸில் ஒரு சாக் பீஸை எடுத்து மூக்கு உள்ளார விட்டுட்டா டாக்டர். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அதை வெளியிலே எடுக்க முடியல டாக்டர். எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாற்றுங்க டாக்டர். ஓகே ஓகே, இந்த குழந்தைய பெட்டில் படுக்க வைங்க. லேப்டாப் 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 லேப்டாப். ஓகே, இதே துடிப்பு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நர்ஸ், இந்த பொண்ணை தலைகீழாக பிடிங்க. எஸ் டாக்டர். ஓகேவா டாக்டர்? ஆ ஓகே ஓகே, அப்படியே பிடிச்சிங்க ஒரு நிமிஷம். நர்ஸ் பாருங்க, சாக் பீஸ் கீழே விழுந்துருச்சு. போதும்மா, குழந்தைய தூக்கி பெட்டில் வைங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, ஹன்சிகாவுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்ட்டு. அவளுக்கு எதா ஒன்று ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான், அவங்க பேரண்ட்ஸ் என்னை கொன்னே போட்டிருப்பாங்க, குழந்தைய எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் ஸ்கூல்லேயே என்னை வேலையை விட்டே தூக்கியிருப்பாங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், எப்படியே அந்த குழந்தைய காப்பாற்றி என் வாழ்க்கையும் காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். இட்ஸ் ஓகேம்மா, நோ ப்ராப்ளம், இது என்னோடய டியூட்டிம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போதான் மூச்சே விட முடியுது, இப்போதான் உயிர் போய்